வெல்கம் டு ஸ்ரீலாக்ஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம கேழ்வழகு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ராகி லட்டு. அதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ராகி ஆர் கேழ்வழகு, அப்புறம் வெல்லம், கிரேட்டட் கோகோனட், அப்புறம் நெய் வந்து கப்பு. நான்ஸ்டிக் சூடாயிடுச்சு, இப்போ நெய் போட்டுக்கலாம். இப்போ நான்ஸ்டிக் பேன் வந்து சூடாயிடுச்சு, அதனால இப்போ நெய் போட்டு வறுத்துக்கலாம் ராகியை. நெய் வறுத்துக்கோங்க. ராகியில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கு, அதனால ரொம்ப நல்லது. இப்போ வந்து ராகி வந்து நெய்யில் நல்லா வறுத்தாச்சு, சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்து அந்த ராகி நெய்யும் போட்டு வறுத்தோம்னா அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நம்ம ராகி வறுத்தோம்ல, அதுலேயே தேங்காயும் நெய் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ வந்து அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே ஃபேனில் நெய் போட்டுக்கோங்க. இப்போ அந்த நெய்யில் வந்து ஜாக்கிரி போட்டுக்கோங்க, அதாவது வெல்லம். பாகு மாதிரி வரணும்னா அவசியம் இல்லை, லைட்டாக உருகினா போதும். இது என்ன மாதிரி குட்டி பசங்கள்னால் சாக்லேட்டுக்கு நல்லா விரும்புவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இது ரொம்ப ஹெல்த்து. இது வந்து நீங்கள் இது குழந்தைங்க வீட்லேருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அதே மாதிரி போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி ஆனால் போதும். இதுவும் அந்த கிரேட்டட் கோகோனட் அப்புறம் ராகி கூட சேர்த்து போட்டு அப்புறம் உருண்டை பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ஆறுனது ஆற வைங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்கள் நெய் வந்து கொஞ்சம் தான் யூஸ் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் எடுத்துக்கும் போதே கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.